ராகு கேது பயிற்சி சிறப்பு நேரலையில் உங்களோடு இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் நம்புபவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்திலிருந்தும் கீழப்பெரும்பள்ளம் நாகநாதர் கேதுஸ்தலத்திலிருந்தும் சிறப்பு நேரலையை பார்க்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினரும் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். ஜோதிட ஆலோசகர் திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம். இன்னைக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ஆவலா நிறைய ராசியினர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பயிற்சியிலையாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு. பொதுவான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சின்னா என்னன்னு சுருக்கமாக சொல்லுங்க. ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இது தான், ஆனால் இவங்க வந்து எல்லா கிரகங்களும் வந்து கிளாக்வைஸ் ஒரு பயிற்சி நடைபெற்றால் ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக்வைஸ் அந்த பயிற்சி வந்து இருக்கும். ஸோ இந்த ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் செய்யக்கூடிய கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் ராகு பகவானும் கேது பகவானும் அவங்களுடைய கர்ம பலன்களை கிரக பலன்களாக கொடுப்பார்கள். 18 வருட காலம் ராகு பகவானின் காலமும் கேது பகவான் 7 வருட காலமும் தசாக்களில் உண்டு. இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த பெயர்ச்சி நடைபெறும். எல்லாருமே ரொம்ப ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து பொது பலன் எப்படி இருக்குது, அதில் நம்மளுடைய ராசி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பொது பலன் சொல்லுங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து பொது பலன்களாக நம்ம பார்க்கும் பொழுது உலக அளவில் வந்து ராகு பகவான் இப்போ குருவினுடைய வீடான மீனராசிக்கு வந்து போகிறார். கேது பகவான் வந்து புதனின் வீடான கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ ராகு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து மீனராசிக்கும் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு கேது பகவானின் பெயர்ச்சியும் இடம்பெறுகிறது. உலகளவில் பார்த்தா நமக்கு இந்த இந்தியாவை பொறுத்த மட்டில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும். ஆனால் மற்ற இடங்களில் கொஞ்சம் இந்த ரிசெஷன் பீரியட் எல்லாம் கொஞ்சம் இதுவாகி வேலை வாய்ப்புகளும் பொருளாதார நிலைமைகளும் மற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கக்கூடும். ராகு பகவான் குரு வீட்டிற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அதாவது முக்கியமாக பொருளாதாரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வரக்கூடியது இருக்கும். மருத்துவத்துறைகள்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கும். நம்ம வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் கேந்திரத்தில் வரும்பொழுது இப்போ மிதுன ராசியிலையும் தனுசு ராசியிலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் கொரோனா ஒன்று நம்ம பார்த்தோம். அது வந்து காற்று வழியில் வைரஸ் வந்து பரவி இருந்தது. இப்போ வந்து வாட்டர் பான் டிசீசஸ் நீரில் வரக்கூடிய நோய்கள் வந்து கொஞ்சம் நிறையா வரும். அதில் மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ராகு கேதுவினுடைய பொது பலன்களில் நம்ம பார்க்கறது வந்து உலக அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை பொருளாதாரத்தில் நம்ம இந்தியா நல்லா இருக்கும். அதே போல் படிப்பு துறையிலையும் நமக்கு வந்து நல்ல மாற்றங்கள் வரும். பொது பலன் பார்த்தோன்னு அடுத்தது நேயர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கறது யார் யார் பரிகாரம் செய்யணும், எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. எந்த ராசியினர் இதில் பரிகாரத்தில் இருக்கு? இதில் வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்ம ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு ராகு கேது சனி குரு இவர்களினுடைய அந்த பிளேஸ்மெண்ட்டு அந்த ஸ்தானம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால சிம்ம ராசி நேயர்கள் பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒன்று. மீன ராசி நேயர்கள் பரிகாரங்கள் செய்யணும். மற்றபடி எல்லா ராசியினருக்குமே நல்ல ஒரு ராகு கேது பெயர்ச்சியாகத்தான் அமைந்திருக்கிறது. இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ சிம்ம ராசி நேயர்கள் வந்து பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்கிறது, துர்கைக்கு தீபம் ஏற்றுவது இது பண்ணலாம். தனுசு ராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடுகள் செய்கிறதும் குறிப்பாக மாலை நேரத்தில் ஏதாவது புற்று இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று ராகு கேதுவுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. மீன ராசி நேயர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவதோ அல்லது கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கிறது நல்லது. 12 ராசியினரும் ஆவலாக காத்திருப்பாங்க தனித்தனியாக நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து 12 இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு போகிறார். கேது பகவான் வந்து 6 இடத்திற்கு வருகிறார். ஸோ அந்த 6 இடத்திற்கு கேது பகவான் வரும்பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம். பொருளாதாரம் நல்லா வரும். உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பதவி உயர்வு வரணும், இடமாற்றங்கள்லாம் வரணும்னா இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த முயற்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை வந்து கொடுக்கும். 12 இடத்துல இருக்கக்கூடிய
ராகு பகவான் சுப விரயங்களை கொடுப்பார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடு வாங்கிறது இல்லை நிலமாக வாங்குவது, இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு விரயம் இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ராகு கேத்து பயிற்சியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்தாலே மேஷராசி நேர்களுக்கு இந்த கிரக பலன்கள் நன்மையை தரும். அதோடு மட்டுமல்லாமல் சஷ்டியில் வந்து முருகனுக்கு செய்தாலும் இந்த எதிர் இருக்கக்கூடிய நமக்கு எதிரிகளினுடைய தொல்லைகள் எல்லாம் இருக்காது. மேஷத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஆக்கப்பூர்வமாக இருக்குன்னு சொன்னீங்க, அடுத்ததாக ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசி நேயர்களுக்கு லாபகரமான ஒரு ராகு கேத்து பெயர்ச்சின்னு சொல்லணும். ராகு பகவான் வந்து நமக்கு லாபத்தில் 11 இடத்துல இருக்கிறாரு. கேது பகவான் வந்து 5 இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இது வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருமணமாகக்கூடிய யோகங்களை இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து பார்க்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து பங்கு சந்தை முதலீடுகள் மற்றும் உங்களினுடைய முதலீடுகளுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். இதுவரைக்கும் 6 இடத்துல இருந்த கேத்து இப்போ 5 இடத்திற்கு போயிருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவே அமைகிறது. இவர்கள் எல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு செல்லலாம். ராமேஸ்வரம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம் இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில் அங்கு சென்று நவகிரக பரிகாரங்களை செய்தால் அடுத்த 1.5 காலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ரிஷபத்துக்கு லாபகரமான பயிற்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்ததாக மிதுனத்துக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து கனவுகள் நிறைவேறக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சி. ஏன்னா இவங்களுக்கு வந்து 10 இடத்தில் ராகு வருகிறார், 4 இடத்தில் கேத்து வருகிறார். பொதுவாகவே 10 இடத்தில் ஒரு பாப கிரகமாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சொல் உண்டு. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 10 ஒரு பாவி நிற்க 4 இடத்தில் கேத்து இருக்கிறதுனால யாரெல்லாம் விட்டு பிரிந்து சென்றார்களோ திரும்பவும் மீண்டும் உங்கள் இடத்தில் வந்து உங்களுடைய அருமை தெரியக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு பொதுவாக சினிமா துறையில் இருக்கிறவங்க, இந்த வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க, கலைஞர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது. ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய அங்கீகாரங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு, இதுவரைக்கும் கிடைக்காதவர்களுக்கு இந்த 10 இடத்தில் ராகு அதை கொடுப்பார். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியங்கள் நன்றாக முன்னேறும். நீங்கள் பரிகாரமாக இந்த மிதுன ராசி நேயர்கள் செய்ய வேண்டியது புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு, பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம். ஸோ எங்கெல்லாம் பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருக்காரோ அந்த இடத்துங்களுக்கு புதன்கிழமை சென்று வணங்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தாலே போதுமானது. மிதுனத்துக்கு ரொம்ப முன்னேற்றமான பயிற்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்து கடகராசியினருக்கு எப்படி இருக்கும்? கடகராசி நேயர்களுக்கு வந்து உங்கள் ராகு பகவான் வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்திற்கு போகிறார். ஸோ 9 இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த ராகுவும் 3 இடத்திற்கு வரக்கூடிய இந்த கேது பகவானின் சஞ்சாரம் வந்து இது நாள் வரைக்கும் என்னென்ன பாபங்கள் செய்து நம்ம கஷ்டப்பட்டோமோ அது புண்ணியங்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் சனி பகவான் வந்து நமக்கு அஷ்டம சனியாக இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கிறது மாற்றுறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பாக்கியத்தில் வரக்கூடிய ராகு பகவான் வந்து நமக்கு அனைத்து விதமான ஒரு நன்மைகளை கொடுப்பார். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது, தாயாரின் உடல் நலம் நன்றாக இருப்பது, மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைவது. குரு பெயர்ச்சிக்கு பின்னர் குரு லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் கடகராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் நஷ்டங்கள் இருந்தவர்களுக்கு லாபங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்னு சொல்லலாம். இவர்கள் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்திலையும் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை தானமாக ஆலயங்களுக்கு கொடுக்க ராகு கேத்து பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும். கடகராசியினருக்கு நன்மையான ஒரு பயிற்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்து சிம்மராசியினர் முதல் சொல்லும்போது பொது பலன்ல அவங்கள தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, சிம்மராசிக்கு எப்படி இருக்கு இந்த பயிற்சி? சிம்மராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ராகு கேத்து சனி குரு நாளுடைய அந்த ஸ்தானமும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கெடுபிடி காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. நம்ம கையெழுத்திடுறோன்னா அரசு அதிகாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் வந்து இந்த சொல்லக்கூடிய சொல்லில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். கடன் உதவிகள் செய்பவர்கள், வங்கியில் வேலை செய்பவர்கள், இவங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செயல்பாட்டில் இருக்கணும். குறிப்பாக மாணவ மாணவிகள், அதுவும் விடுதியில் வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, இவங்களுக்கெல்லாம் அந்த மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வியாழக்கிழமை தோறும் ஹயக்ரீவரை வணங்கிறது, அதே மாதிரி விநாயகரினுடைய வழிபாடு ரொம்ப வேண்டும். வியாழக்கிழமை தோறும் விநாயகரினுடைய வழிபாடு, பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை வழிபாடு செய்யலாம், காணிப்பாக்கம் சென்று விநாயகரை வழிபாடு செய்யலாம், அடிக்கடி கணபதி ஹோமங்கள் செய்யலாம். விநாயகர் ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை செய்யும் பொழுது சிம்மராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தடுமாற்றம் என்பது இருக்காது. சிம்மராசினர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கன்னிராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு? கன்னிராசி நேயர்களுக்கு வந்து ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் இப்பொழுது வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு போயிருக்கிறாரு. அண்ட் ராசிக்கு வந்து கேது பகவான் வந்திருக்கிறாரு. ஸோ காதலர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லவ் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு வந்து நான் பிரிஞ்சிட்டேன், இல்லை கல்யாணம் நிச்சயமாகி நின்று போயிடுச்சு, நிறையா தடங்கல்கள் திருமணத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு திருமண விஷயங்களில் கனவுகள் வந்து நிறைவேறும். நிறைய பேருக்கு இது வரைக்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 2வது திருமணம் இது தட்டி போயிடுச்சு, இது வரைக்கும் எதுவும் கை கூடலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலமாக இருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியை தவிர்த்து நமக்கு சனி பகவானின் மாற்றம் மற்றும் குரு பகவானின் மாற்றம் வருது இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 8ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்திற்கு 9ஆம் இடத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் காலம். கன்னிராசி நேயர்களுக்கு மே மாதம் 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு அமோகமான வளர்ச்சி உண்டு. கன்னிராசியினருக்கு திருமண யோகம் இருக்குது இந்த பயிற்சியில் அப்படின்னு சொல்கிறீங்க. துலாம் ராசியினருக்கான பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி கோவில்களில் நிறையா பரிகாரங்கள் நடக்கிறத பார்க்குறோம். அது குறிப்பாக கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் இன்றைக்கி சிறப்பான பூஜைகள் நடந்துட்டுருக்கு. அந்த கோவிலோட சிறப்பை பற்றியும், இன்றைய நாள் எவ்வளோ முக்கியமானது, என்னென்ன பூஜைகள் செய்வாங்க, பரிகாரம் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். திருநாகேஸ்வரம் வந்து ராகு பகவான் அங்கே இருக்கக்கூடிய, நீங்கள் பார்க்கலாம் அவர் அமர்ந்திருக்கிற அந்த கோலம் வந்து மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவரினுடைய மனைவிமார்களோடு இருக்கார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராகுவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யோகம் தரக்கூடிய ராகு பகவானாக இருக்கிறார். அந்த கோவிலில் வந்து ராகு ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், அந்த முதல்ல நம்ம கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம் ஒரு பெரிய தீர்த்தம் உண்டு, சூரிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூரிய தீர்த்தம் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த சூரிய தீர்த்தம் எடுத்து நம்ம கொஞ்சம் உடம்புலையோ தலையிலையோ தெளிச்சுட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து குறையும். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்புநாதர், இது வந்து ஒரு செண்பக காடாக இருந்தது இந்த ஆலயம் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ செண்பக காடு தான் பின்னாடி இது வந்து சேக்கிழார் மண்டபம்னு சொல்கிறது, சேக்கிழார் கட்டின இந்த கோவில். இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை வந்து ரொம்ப விசேஷமானவள். இங்கே துர்கா, சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமி இவங்களினுடைய 3 அம்சமும் இந்த தேவிகிட்ட வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாக இங்கே மார்கழி மாதத்தில் வந்து இந்த தேவிக்கு வந்து புனுகு சாத்திடுவாங்க, அதுக்கப்புறம் தை மாதம் தான் அந்த புனுகை வந்து களைவாங்க. இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த கோவிலில் வந்து இன்றைக்கி இந்த ராகு கால, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அங்கே ரொம்ப விசேஷம். இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு பெயர்ச்சிக்கு இந்த அபிஷேகம், இந்த கல் வந்து ராகு பகவானினுடைய கல்லை வந்து அந்த பால் அபிஷேகம் செய்தால் அது நீல நிறமாக மாறக்கூடிய தன்மை உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது, இங்கே மட்டுமே நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் நேரலையை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ நடந்துகிட்ருக்க பூஜைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ராகுக்கு அபிஷேகங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ராகு காலத்தில் நம்ம வந்து இந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது அது நீல நிறமாக நம்ம அந்த மாறுறது வந்து தெரியும். அண்ட் இன்றைக்கி ராகு கேது பெயர்ச்சியில் திருநாகேஸ்வரத்தில் மட்டும் அல்லாமல் நமக்கு கீழ்பெரும்பள்ளத்துலேயுமே நமக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க. ஸோ ராகு பகவானோடு சேர்ந்து அவங்களுடைய 2 மனைவிமார்களும் அங்கே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாருமே அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய இப்போ ஆர்த்தி காமிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச உடனேயே இந்த
மங்களாரத்தி வந்து நடக்கும். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரங்கள் செய்வாங்க. ராகுஸ்தலத்தை பற்றி சொன்னீங்க, நேரலையாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நடந்துட்டுருக்க அந்த பூஜைகள் அபிஷேகங்களை கேதுஸ்தலத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆமாம், கீழ்பெரும்பள்ளத்தில் நாகநாதர் ஆலயத்தில் அந்த கோவிலுடைய பின்னணி பற்றி, வரலாறு பற்றி சொல்லுங்கள். கீழ்பெரும்பள்ளத்தில் கேது பகவான் வந்து, அங்கே நவகிரக சன்னதி கிடையாது கீழ்பெரும்பள்ளத்தில். கேது பகவான் வந்து சுவாமியை, ஈஸ்வரனை வந்து வணங்கிய நிலையில் நம்ம அங்கே பார்க்கலாம். கேது ராகு ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு சர்ப்பத்தினுடைய பாதி உருவங்களாக தான் ராகு கேது இருக்கிறாங்க. ஸோ கீழ்பெரும் பள்ளம் வந்து கேது பகவானுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆலயம். அங்கே அந்த நாகராஜர் வந்து தபஸ் பண்ணி சூரியனுக்கு வந்து, அங்கே நீங்கள் பார்க்கலாம் சூரியனினுடைய சன்னதியும் இருக்கும். அந்த சூரிய பகவானினுடைய ஆசீர்வாதத்தோடு சிவபெருமான் அங்கே இருக்கிறதுனால கீழ்பெரும் பள்ளத்தில் கேதுவுக்கு வந்து அந்த ஆலயமாக கட்டப்பட்டது. கொள்ளு சாதம் அங்கே பண்ணுவாங்க. நம்ம பார்க்கலாம் இப்போ கீழ்பெரும் பள்ளம் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து சுவாமி கை கூப்பின நிலையில் ஈஸ்வரனை பார்த்த மாதிரி இருப்பார். அங்கே கேது தோஷம் இருக்கிறவங்க, கேது பகவான் வந்து வியாதிகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸு, அதே மாதிரி குறிப்பாக வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேது அதிபதி. நம்ம ஆர்த்தி அப்படியே நம்ம பார்க்கலாம். கீழ்பெரும் பள்ளத்தில் நடக்கக்கூடியது கேது தசா நடக்கக்கூடியவர்கள், ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவர்களும் கேதுவுக்கு இந்த கீழ்பெரும் பள்ளத்தில் விளக்கேற்றி ஹோமங்கள் வந்து அங்கே செய்வாங்க சிறப்பாக. அந்த அதுவும் இன்றைக்கி வந்து சிறப்பாக ராகு கேது பெயர்ச்சியில் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களும் ஹோமங்களும் ரொம்ப விசேஷமானது. எல்லா ராசியினராலையும் எல்லாராலையும் அந்த ஸ்தலத்துக்கு போக முடியாது, நேரலையில் பார்க்குறாங்க. இருந்தாலும் போக முடியலையே, பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு நினச்சாங்கன்னா எந்த கோவில்களுக்கு போகலாம், என்ன மாதிரியான அபிஷேகங்கள் பூஜைகளில் ஈடுபடலாம்? பொதுவாக ராகு கேதுவுக்கு வந்து எந்த மாதிரியான புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வந்து செல்லலாம். எங்கனாலும் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்துலேயுமே தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடுகளை செய்யலாம். ஸோ பொதுவாக எல்லா கோவில்லையும் நவகிரகத்துக்கு அபிஷேகங்கள் செய்ய மாட்டாங்க. நவகிரக அபிஷேகங்கள்ங்கிறது அந்த காலை வேளையில் மட்டும்தான் செய்வாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகுஸ்தலத்துலேயும் கீழ்பெரும் பள்ளமான கேதுஸ்தலத்துலேயும் மட்டும்தான் அபிஷேகங்கள் வந்து செய்வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று நம்ம வழிபாடுகள் செய்தாலே இன்றைக்கி இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு நமக்கு பலன்கள் உண்டு. இன்றைக்கி வந்து நீங்கள் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. ஸோ கருப்பு உளுந்து வந்து ராகுக்காகவும் கொள்ளு வந்து கேதுக்காகவும் நம்ம தானமாக கொடுக்கலாம். குதிரைகளுக்கெல்லாம் கொள்ளு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கருப்பு உளுந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் தானம் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆஞ்சநேயர் ஆலயங்களில் கருப்பு உளுந்து தானமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறத பற்றி சொன்னீங்க. கோவிலுக்கு என்னால் போக முடியாது, வீட்லேயே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற ராசியினரும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பரிகாரங்கள் சொல்ல விரும்புகிறேன்? வீட்டில் இருந்தபடியே இன்றைக்கி ராகு கேது பெயர்ச்சிக்கு வந்து ராகு காயத்ரி மற்றும் கேது காயத்ரியை வந்து நீங்கள் அது என்ன தெரிஞ்சதோ நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய மாலை 4:30 to 6 மாலை நேரத்தில் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி நீங்கள் ராகு கேதுவை பிரார்த்தனை பண்ணலாம். சில பேர் வீட்டிலையே சர்ப்பம் வச்சுருப்பாங்க சின்னதாக பூஜைக்கு. ஸோ அந்த சர்ப்பங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வீட்டிலையே பச்சை பால், மஞ்சள் கலந்த நீர் மற்றும் தூய நீர் இந்த 3 நீங்கள் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தாலும் ராகு கேதுவுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் பூஜை அறையில் சர்ப்பம் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து அதை வைக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. முறைப்படி அதுக்கு பூஜை செய்யணும், சில விஷயங்கள் இருக்குது வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. கோவிலில் தான் இருக்கணும் அப்படின்னு, அது எப்படி? வீட்டில் வீடுகளில் தாராளமாக நீங்கள் நாகம் வச்சு பூஜை பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட பல வருடமாக அந்த பூஜையை நான் வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ராகு கேது தோஷம் இருக்கிறவர்கள் வெள்ளியில் ஆன ஒரு சின்ன 1 தலை நாகம் 5 தலை நாகம், 1 தலை நாகம் வந்து ராகுவோடது, 5 தலை நாகம் கேதுவோடது வீடுகளில் வைத்து நம்ம தினசரி பூஜை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் ராகு காலங்கள், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், வெள்ளிக்கிழமை ராகு காலம், செவ்வாய்க்கிழமை ராகு காலம், இதில் சும்மா பால் அபிஷேகம் செய்து பூ வைத்தாலே போதுமானது.
இந்த ராகுகேது பெயர்ச்சியில் ஆறு ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது பலன், என்ன பரிகாரம்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் ஆறு ராசியினர் காத்திருக்காங்க. அதே நேரத்தில் சிறப்பு நேரலையில் ரெண்டு பகுதியில் கும்பகோணத்திலிருந்தும் கீழ்பரம்பலத்திலிருந்தும் நேரலையில் பார்த்துட்ருக்கோம். அதை பற்றியும் சொன்னீங்க. இருந்தாலும் சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு நிறையா பேசப்பட்டுருக்கு. ஆனால் அந்த ராகுகேது பயிற்சியில் ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர், அந்த அளவுக்கு இதில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ராகு கேது பெயர்ச்சியில் வந்து பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்து மாற்றங்களை விட பிரகத்துன்னு சொல்லுவோம், உலக அளவில் நிறைய மாற்றங்கள் வரும். ஒரு இயற்கை சீற்றங்கள் வரலாம், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் பலவித மாற்றங்கள் வரலாம். இந்த ராகு கேது சாயா கிரகங்கள்னு சொன்னாலும் கூட இந்த உலக அளவில் கொடுக்கக்கூடிய மாற்றங்களில் பெரும் பங்கு 9 கிரகங்களில் வகிக்கிறது ராகு கேது தான். இப்போ நம்ம ரெண்டு கோவிலில் நேரலை பார்த்துட்டு இருக்கோம். இது போக இன்னும் சிறப்பு வாய்ந்த கோவில்கள் எங்கெங்க இருக்கு ராகு கேது ஸ்தலம்? கும்பகோணத்திலேயே பக்கத்தில் இன்னொரு ஒரு நல்ல ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த திருப்பாம்புரம் ஸ்தலம் வந்து இந்த ராகு கேதுவுக்கு பரிகார ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சட்டநாதர் வந்து ரொம்ப விசேஷமானவர். ஸோ எங்கெல்லாம் சிவன் கோவிலில் சட்டநாதர் சன்னதி இருக்கோ ராகு கேதுவுக்கு ரொம்ப விசேஷமானது. அதுபோல் நமக்கு வந்து இந்த ராகு கேது வந்து ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில். அங்கே ராகு கேதுவுக்கு இன்றைக்கி பெயர்ச்சியில் அங்கேயுமே அந்த அபிஷேகங்கள் செய்து விசேஷ பூஜைகள் அந்த ஆலயத்திலையுமே வந்து செய்வாங்க. ஸோ திருநாகேஸ்வரம் போன்றே ஸ்ரீவாஞ்சியத்திலையும் நமக்கு ராகு கேது ரெண்டுமே பக்கத்துலேயே இருப்பாங்க ஒரு சன்னதியில். இப்போ சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் என்ன மாதிரியான ஒரு பலன், பெரிய பலன் கிடைக்கும், மாற்றம் வரும்? பொதுவாக மனிதர்களுக்கு கேட்குறீங்களா? ராசினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசா காலங்கள் ராகு கேது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ராகு பகவானினுடைய பலனில் வந்து நம்ம சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய புகழை ராகு பகவான் தான் கொடுப்பார். என்ன மாதிரியான புகழ்னா, ஒரு உலக அளவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேம் வரணுன்னாலும் ராகு பகவான் தான் கொடுப்பார். கேது பகவான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளும் நம்மளை நல்வழி நடத்துறதுக்கும் கேது பகவான் துணையாக இருப்பார். ஸோ ராகு பகவானை போல கொடுப்பாரும் இல்லை கேது பகவானை போல கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. சனி பகவானுக்கும் அதே தான் ஒரு சொல் உண்டு. ராகு வந்து 18 காலம் ஒரு மனிதனினுடைய ஜாதகத்தில் அவங்க தசா காலங்கள் இருக்கும். ராகு பகவான் வந்து நம்ம முறையாக பூஜை செய்தால் மன தடுமாற்றங்கள் இல்லாமல் செல்வ செழிப்பு மற்றும் பேர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். இந்த ராகு கேது பயிற்சியில் இன்னும் 6 ராசியினர் காத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ நேரலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருநாகேஸ்வரம் பகுதியில் என்ன மாதிரியான பூஜை நடக்குதுன்னு. இந்த அபிஷேகத்தோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள். இப்போ நேரலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேரலையில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணாங்க. இப்போ வந்து அவருக்கு அலங்காரங்கள் பயின்றிருக்கு நம்ம பார்க்கலாம். இந்த பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிறையா பால் புஷ்பம் இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி சிறப்பு அபிஷேகங்களுக்கும், பொதுவாக நடக்கிற அபிஷேகத்தை விட இன்றைக்கி பால் சந்தனம் பன்னீர் அப்படின்ட்டு பல திரவியங்களை கொண்டு அவருக்கான கீழ்பெரும் பள்ளம் பார்க்கலாம் பாருங்கள். அவர் வந்து கையில் கூப்பின ஒரு இதில் அவர் இருக்கார். சிவனை பார்த்தபடி அவருக்கும் அந்த திரவியங்களால் ஆன அந்த சந்தனம் மஞ்சள் எல்லாம் சேர்ந்த ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது. கண்டிப்பாக மேம், இப்போ கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ராகஸ்தலத்தில் நேரலை காட்சிகளை இப்போ பார்க்கலாம், பார்த்துட்ருக்கோம். இப்போ பூஜைகள் நடந்துட்டுருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். Thank you.
இப்போ பால். ராகு கேது பெயர்ச்சியில் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்திலிருந்து ராகுஸ்தலத்தின் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகு கேது பயிற்சி 2023 சிறப்பு நேரலை தொடர்கிறது. நம்முடன் சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆலோசகர் திருமதி பாரதி ஸ்ரீதரும் இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ ரெண்டு கோவில்களில் சிறப்பு நேரலையை பார்த்துக்கிட்டே ராசியினருக்கான பரிகாரங்கள் பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். மீதம் 6 ராசியினர் ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க. துலாம் ராசியினருக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய கஷ்டப்பட்டு நிறைய அவமானப்பட்டு இந்த சனி பகவானாலெல்லாம் கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ராகு பகவான் 6 இடத்துலையும் கேது பகவான் 12 இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து இதுவரைக்கும் நான் எப்படா கடங்காரனுக்கு பதில் சொல்கிறதுன்னு யோசித்தவங்களுக்கு கூட ராகு பகவான் வந்து உங்களை கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்ய யோகத்தை கொடுப்பார். அதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பண கஷ்டம் என்பது வந்து இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில் குறைவாகவே இருக்கும். இப்போது நமக்கு வந்து குரு பகவானும் 7 இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். மே மாதம் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது குரு பகவான் அப்புறம் 8 இடத்திற்கு போயிடுவார். ஸோ அந்த காலகட்டத்திற்குள்ளாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதிரி ராகு பகவான் 6 இடத்துல நம்மளை கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். அதனால் 12 இடத்துல கேத்து வரக்கூடிய இந்த காலகட்டம் வந்து நமக்கு கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் இந்த 6 இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொடுப்பார். குடல் வழி பிரச்சனைகள், அசிடிட்டி ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குடல் வழி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன பரிகாரங்கள் செய்வது துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் எங்கேயாவது புற்று இருக்கிற ஆலயங்கள், நம்ம திருவேற்காடு மாதிரி ஒரு ஆலயத்திற்கு சென்று ராகு காலத்தில் இழுப்ப எண்ணெயில் தீபம் போடுங்க. 9 தீபம் ஏற்றணும். இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே ராகு கேத்துவுக்கு தோஷ நிவர்த்தி. துலாம் ராசியினர் உடல் நலனை நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, பணம் நல்லா வரும். அடுத்து விருச்சிக ராசியினர் ஆவலாக காத்திருக்காங்க. அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ராகு பகவான் 5 இடத்துலையும் கேத்து பகவான் 11 இடத்துலையும் லாபத்தில் வந்து வந்திருக்கிறாரு. அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்குமே நல்ல ஒரு காலமாக கருதப்படுகிறது. இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு காலம். ஸோ நீண்ட நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் போயும் எனக்கு வந்து எந்த எஃபெக்டும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சந்ததி விருத்தின்னு சொல்கிறது. ஸோ உங்கள் வம்சங்கள் வளரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 5 இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் பூர்வ புண்ணியங்களை அதிகரிப்பார். லாபத்தில் வரக்கூடிய கேது பகவான் வந்து புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். ஸோ எங்கே போய் கேட்டாலும் வங்கிகளில் உங்களுக்கு வந்து ஒரு லோன் கிடைக்கிறது வந்து இது நாள் வரைக்கும் தடையாக இருந்தது, இப்போ வரும். புதிய வண்டி வாகனங்கள் யோகங்கள் வந்து அமைந்திருக்கிறது. அதுக்கடுத்தது குரு பகவான் மாறிட்டார் 7 இடத்துல அப்படின்னா திருமண யோகங்களும் கைகூடும். அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து என்ன மாதிரியான கனவுகள் இருக்கோ அது நினைவுகளாக வருவதற்கான ஒரு ராகு கேத்து பெயர்ச்சி தான். நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் அன்னதானங்கள் செய்தாலே போதுமானது. விருச்சிக ராசிக்கு மிக யோகமான ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்கிறீங்க. அடுத்ததா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கு? தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து 10 இடத்தில் கேது பகவானும் 4 இடத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம். ஸோ உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இதில் எல்லாம் ஏதாவது வழக்குகள் விசாரணைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் இழுபறியில் வருவதற்கான ஒரு காலம். ஸோ நீங்கள் அதற்கான முயற்சியை ரொம்ப எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டீங்கன்னா அது வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து சேரும். இப்போ குரு ஏற்கனவே நமக்கு 5 இடத்துல இருக்கிறதுனால அடுத்த சித்திரை மாதம் வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குது. இதில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், பூமி வாங்கிறது,
அதே மாதிரி நமக்கு வாகனங்கள் வாங்கிறது மாற்றுறது, உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது, அதற்கு வந்து வங்கிகளில் நம்ம கடனுக்காக முயற்சி செய்வது, இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து திருமண யோகங்களும் நன்றாக இருக்கும். இந்த ரெண்டாவது திருமணத்திற்காக கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு குறிப்பாக இந்த திருமண காலம் வந்து இப்போ இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம்னு சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலங்கள் இங்கே வந்து இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு முறை சென்று விட்டு வரலாம். அறுபடை முருகனை வந்து வழிபடுறதுனால இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். தனுசுக்கு சிறப்பான ராகுக்கேது பயிற்சியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. அடுத்து மகர ராசியினருக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்கு? மகர ராசி நேயர்களுக்கு வந்து ஏற்கனவே ஜென்மசனியில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடமாகவே மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நினச்சது நினச்ச மாதிரி நடக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ கேது பகவான் பாக்யத்திற்கு வருவதும் ராகு பகவான் 3rd இடத்திற்கு வருவதும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு குறிப்பாக வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், இதுக்கெல்லாம் நான் முயற்சி செய்கிறேன், இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்சது நடக்கும். இதுவரைக்கும் ப்ரமோஷனே வராதவங்களுக்கு ப்ரமோஷன் வர்றது, வெளிநாட்டில் நீங்கள் வந்து பணம் கட்டி ஏமாந்தவங்களுக்கு கூட இந்த வருடம் அதற்கான ஒரு நல்ல காலமாக இருக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடில் வந்து நிறைய பேர் ஏமாந்தவங்களுக்கெல்லாம் இந்த தடவை அந்த முயற்சிகள் எல்லாம் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு காலமாக இருக்கும். குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொது சேவையில் இருக்கிறவங்க மட்டும் இந்த சனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு நல்லது. விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் ராகு கேத்து சனி பகவானினுடைய தோஷம் நிவர்த்தியாகும். மகர ராசியினருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த பயிற்சியில்னு சொல்கிறீங்க. அடுத்து கும்பராசியினருக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசி நேயர்கள் வந்து சிம்மராசி நேயர்கள் மாதிரி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் சனி பகவான், 2rd இடத்தில் ராகு, 8th இடத்தில் கேது, இப்படியான ஒரு கிரக சஞ்சாரம். 4th இடத்தில் வந்து குரு மாறுகிறார். அதனால் கும்பராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டும். படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஒரு லத்தார்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வேலைக்கு போகிறவங்களுக்குமே இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்மளை சுறுசுறுப்பாக இருக்க வைக்கக்கூடிய வழிகளை மேற்கொள்ள வேண்டும். என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம பார்த்துக்கணுன்னா, மைண்ட் அண்ட் பாடி, புத்தி வந்து கொஞ்சம் கரெக்டாக வேலை செய்யாது. அண்ட் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ பொதுவாக நம்ம ஒரு இடத்துல ஒரு வாகனங்கள் வாங்குகிறோம், இல்லைன்னா மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறோம், கடன் வாங்கி கொடுக்குறோம், இந்த மாதிரியான விஷயங்களில் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்கிறது நல்லது. கும்பராசியில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் மாணவ மாணவிகள் வந்து வியாழக்கிழமை தோறும் விநாயகரை வழிபாடு செய்யலாம். ஹயக்ரீவர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யணும். கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய யோகா ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணலாம். விநாயகருக்கு வழிபாடுகள் செய்யாமல் தோப்புக்கரணம் போட்டால் நல்ல வந்து மைண்டில் வந்து உங்களுக்கு மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கும்பராசி நேயர்கள் வந்து அனுதினமுமே டெய்லி காலையிலேயே ஒரு படி சாதம் காக்காக்கு வைக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் புற்று இருக்கிற ஆலயங்களுக்கு செல்லுவது நல்லது. கும்பராசியினர் கவனமாக இருக்கணும், அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைவான ராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி? மீனராசி நேயர்களுக்கு வந்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார், கேது பகவான் 7th இடத்துல இருக்கிறார். ஸோ இவங்களுமே கன்னிராசி மாதிரி தான், காதல் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும். இது நாள் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ விரயத்தில் வரக்கூடிய சனி பகவான் சுப விரயமாக ஆக்கி கொள்ளலாம். குரு பெயர்ச்சிக்கு பின்னால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். இது வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி சண்டைகள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக
மருத்துவ செலவுகள் குறையும் அப்படிங்கிறத இந்த ராகு கேத்து பயிற்சியில் நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரங்கள்லாம் செய்யும் பொழுது தன லாபங்கள் நன்றாக இருக்கும், ஐஸ்வர்ய யோகங்களும் உண்டு. மீனராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து பண்ணலாம். அதே மாதிரி எங்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்களோ அரிசி நிறைய தானம் பண்ணாலே ராகு கேத்து பயிற்சிக்கு நல்ல பரிகாரமாகும். 12 ராசியினருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நம்ம ரெண்டு கோவில்கள் ராகுஸ்தலத்துல இருந்தும் கேது ஸ்தலத்திலிருந்து நேரலையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, நேயர்கிட்ட இருந்து நம்ம கேள்விகள் கேட்கணும். சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது வாரத்தினுடைய 7 நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு, திங்கக்கிழமை சந்திரனுக்கு, செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு, இப்படி கிரகங்களுக்கு வந்து 7 நாட்கள் கொடுத்தது. இந்த 7 நாட்கள் வந்து சூரிய பகவான் வந்து நடுநாயகனாக இருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் அவரை சுற்றி இருக்கும். இதை எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களுக்கெல்லாம் 7 நாட்கள் கொடுத்து அதற்கு நிறம் கொடுத்து எல்லாமே அவங்களுக்கு வழிபாடு முறைகளையும் வந்தது. ராகு கேது பின்னர் வந்ததுனால இந்த 2 கிரகங்களும் கிரக மண்டலத்தில் பகவான் சேர்த்தாலும் கூட வாரத்தில் இந்த 2 கிரகங்களுக்கும் நாட்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ராகு காலம் ராகுவிற்கும் யமகண்டம் வந்து கேத்துவிற்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கும் கீழ்பெரும் பள்ளத்தில் வந்து நம்ம யமகண்டத்தில் கேத்து ஸ்தலத்தில் யமகண்டத்தில் போய் பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப ஒரு பரிகாரத்திற்கு நமக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்கும். இப்போ நேரலையில் 2 கோவில்களையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய பூஜைகளையும் நேரலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அங்கே செல்ல முடியாதவர்களுக்காக ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி வீட்டிலிருந்தே பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய பூஜைகளை பற்றி சொல்லுங்கள். இப்போ ராகு ஸ்தலத்தில் வந்து இவங்க இந்த அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, பலங்காரங்கள் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அபிஷேகம் பார்த்தோம், பல வகையான திரவியங்களில் வந்து பண்ணாங்க. கேத்து ஸ்தலத்துலேயும் அலங்காரம் பண்ண போகிறாங்க சுவாமிக்கு. இப்போ கேத்து ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 7 அப்படிங்கிற நம்பர் வந்து விசேஷங்கிறதுனால 16 வகையான திரவியங்களில் அவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும். கேத்து ஸ்தலத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ ராகு ஸ்தலத்தில் ஃபுல்லாக அவருக்கு அலங்காரங்கள் எல்லாம் சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு எல்லாமே அவங்களுடைய மனைவிமார்கள் நாகக்கன்னி நாகவல்லி அவங்களுக்கும் அந்த அலங்காரங்களை நம்ம பார்க்கலாம். அவர் வந்து மாலையை சாற்றுகிறார். இன்றைக்கி சேவார்த்திகள் அங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கொடுத்த அந்த பால் தயிர் என்னென்ன திரவியங்கள் உண்டோ அதால் அபிஷேகங்கள் செய்வாங்க. நமக்கு கீழ்பெரும் பள்ளம் கேத்தூர் ஸ்தலத்தில் இப்போ ஆர்த்தி வந்து பார்க்குறோம். கேத்து ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம் அப்படின்னா 2 சூரியன் இருப்பாங்க. நீங்கள் கீழ்பெரும் பள்ளம் போனால் அங்கே பார்க்கலாம். இந்த 2 சூரியனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு சூரியனும், நம்ம இப்போ பால் அபிஷேகம் பார்க்கலாம் அப்படியே கேத்து பகவானுக்கு, அதனுடைய நிறமும் பாருங்களேன் கொஞ்சம் அந்த நீல நிறத்திலேயே இருக்குது. கேத்து பகவான் வந்து வாசுகி அப்படிங்கிற அந்த சர்ப்பம் தான் கேத்து பகவானாக நம்ம பார்க்கிறோம். வாசுகி வந்து அந்த இடத்துல சிவனை நோக்கி தபம் இருந்து, ஏன்னா அந்த மத்தில் வந்து அவங்க கடைஞ்சாங்க இல்லையா, வாய் வழியாக அத்தனை விஷத்தையும் கக்கும் பொழுது சிவபெருமான் அந்த விஷத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். அதனால் அந்த மனசு உடஞ்சு போய் வாசுகி அங்கே தபசிருக்கு. அதனால கை கூப்பின அந்த கேத்துவை வந்து நம்ம பார்க்கலாம். பின்னர் அது கேத்து ஸ்தலமாக சொல்லப்பட்டது. நம்மளுடைய ராகு பகவான் ஆலயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ராகு பகவானுக்கு கூடவே இருக்கக்கூடிய நாகக்கன்னி நாகவல்லி அவங்களுக்கும் அலங்காரங்கள் வந்து சிறப்பு ஆரத்தி நடந்தது. அந்த ஆரத்தியை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கேத்து பகவானுக்கும் ஆரத்தி நடக்கிறது அலங்காரங்கள் முடிஞ்சு இந்த ஆரத்தியை நம்மளும் அவங்க கூடவே சேர்ந்து வணங்கி கொள்ளலாம். எல்லாருக்குமே ராகு கேத்துவினுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டது. அவங்க அபிஷேகத்தோடு பார்த்து அலங்காரத்தையும் பார்த்து ஆரத்தியும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கேது பகவான் அந்த கோவிலுடைய சிறப்பு ஸ்தல வரலாறு பற்றி நீங்கள் சொன்னீங்க, வாசுகி அந்த இதெல்லாம் சொன்னீங்க. பொதுவாக அந்த கோவிலுக்கு இன்றைய நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் போகும்போது எப்படி வழிபடணும்? பொதுவாகவே நீங்கள் வந்து ராகு காலத்தில் ராகு ஸ்தலத்திற்கும் கேது பகவானினுடைய ஆலயத்திற்கு வந்து யமகண்ட காலத்திலையும் சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு அதனுடைய பூரண பலன் வந்து கிடைக்கும். இப்போ கீழ்பெரும் பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேத்து பகவானுக்கு அங்கே விளக்கேற்றுறது, நமக்கு கேத்து தசை நடந்தால் அங்கே போய் பரிகாரங்கள் செய்கிறது யமகண்ட காலத்தில் செய்யும் பொழுது நமக்கு அந்த பலன்கள் வரும். நீங்கள் திருநாகேஸ்வரம் போகும்போது
எந்த வாரமாக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த கிழமையாக இருந்தாலும் ராகு காலத்தில் அங்கே அபிஷேகம் செய்து விளக்கேற்றி நம்ம ராகுவை வந்து வணங்கும் பொழுது அதற்கான அந்த முழு பலனை வந்து நம்ம பெறலாம். இப்போவுமே நம்ம இந்த அலங்காரங்கள் முடிஞ்சு ஆரத்தி எல்லாம் நடக்குது. சுவாமியினுடைய அனுகிரகம் இன்றைக்கி எல்லாருக்குமே வீட்டில் இருந்தபடி ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி மூலம் நமக்கு கிடைத்தது. அது ஒரு பெரிய பாக்கியம். நிச்சயமா மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி அப்படின்னாலே உடல் நல்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே வருது. அதுக்கும் அந்த பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம், ராகு கேதுவுக்கும் உடல் நலனுக்கும் என்ன தொடர்பு? ராகு கேதுனால் என்னென்ன மாதிரியான வியாதிகள் வரும் கேட்குறீங்களா? இப்போ வந்து ராகு, நான் ஏற்கனவே சொன்னேன், ராகு பகவான் வந்து நமக்கு மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சார். அப்போது 2019 அந்த 20 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துலேயும் கேந்திரம் தான், இப்போ ராகு பெயர்க்கிறதும் கேந்திரம் தான் மீன ராசிக்கு. காற்று வழியில் வரக்கூடிய வைரஸ், ஸோ என்ன இப்போ நம்ம உடம்புலேயுமே என்ன மாதிரியான ஒரு வைரஸ் நோய் இருக்கோ அதை அதிகப்படுத்துவது ராகுவாகத்தான் இருக்கும். ஸோ நோய்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ராகு பகவான் எந்த நோய்க்கு அதிகமாக காரணமாக இருப்பார்னா கேன்சர். ஸோ கேன்சர் நோய் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ராகு பகவானினுடைய அமைப்பு அதர்ந்த வியாதிக்கு தகுந்தாற் போலவே இருக்கும். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? பொதுவாக அதுக்காக தான் எப்போவுமே கரையான் புத்தில் தான் எப்போவுமே சர்ப்பம் இருக்கும். சர்ப்பத்திற்குன்னு தனியாக நாகம் எப்போவுமே புத்து கட்டாது, கரையானுடைய இதில் தான் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக ஒரு ராகுவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலே எங்கே வந்து புத்து இருக்கோ அதை வந்து அழிக்காமல் இருப்பது நல்லது. நம்ம என்ன பண்ணுறோன்னா புத்து இருக்கிற இடங்களை எல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டுறது, அதற்கு தகுந்த மாதிரியான சாங்கியங்களோ அல்லது பிராய சித்தங்கள்னு சொல்கிறது. ஸோ சர்ப்ப சாபம்னு வர்றதே ஜாதகத்தில் அதை வைத்து தான். ஸோ ராகு கேத்து தோஷம், சர்ப்ப சாபம், இது எல்லாம் ராகு பகவான் சர்ப்பத்தினால வர்றது தான். ஸோ சர்ப்பத்தில் ராகு வேறு கேத்து வேறு கிடையாது, ஒரு சர்ப்பம் தான் ராகு கேத்துவே. சர்ப்பங்களை இருக்கக்கூடிய இடங்களை அழித்தாலே அந்த ஜாதகங்களில் ராகு தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு 2-3 ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. சிம்மம், தனுசு, மீனம், கும்பத்துக்கு கூட சொல்லியிருந்தீங்க. இவங்க என்ன மாதிரி விஷயங்களில் பொதுவாக கவனமாக இருக்கும்? ஜென்ரலி இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைண்டை வந்து டக்குன்னு மாற்றிடுவாங்க. நம்ம நல்லா தான் இருப்போம், நமக்கு வந்து தெளிவான சிந்தனை எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு இந்த ராகு நமக்கு சரியில்லை அப்படிங்கக்கூடிய காலத்தில் எங்கேயாவது போய் யாருக்காவது இந்த ஜாமீன் கையெழுத்தை போட்டு வச்சுருவோம், இல்லைன்னா அவங்க கேட்குற நேரத்தில் காசை தூக்கி கொடுத்துருவோம், அப்புறம் அந்த காசுக்கு நாம் கஷ்டப்படுவோம். ஸோ ஜென்ரலி இந்த ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லும் பொழுது இவங்க யாராவது கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, அதே மாதிரி எங்கேயாவது வந்து எனக்கு கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வா, இல்லை ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு யாரிடமோ சொல்லும்போது நீங்கள் ராகு காலத்தில் ஒரு விளக்கேற்றுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முக்கியத்துவம் என்ன? அதுவும் இந்த பயிற்சிகள் நடக்கும்போது இந்த நேரத்தில் விளக்கேற்றதும் ஒரு பலன் கிடைக்குமா? ஆமாம், ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து நமக்கு இந்த சிந்தனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மன அழுத்தத்திற்கும் ஒரு காரணமாக இருப்பார் இந்த கிரகம். ஸோ ராகு பகவானினுடைய தன்மை என்னென்னா உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள், ஹார்மோன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சுரப்பிகளுக்கு காரணமாக இருப்பார். டக்குன்னு ஒருத்தங்க வந்து சூசைட் பண்ணணும் அப்படின்னா கூட அதற்கு இந்த ராகு வந்து காரணமாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகளில் தெளிவில்லாத ஒரு இது. ஸோ அந்த சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும், மனசு வந்து தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராகு காலத்தில் துர்கை வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஸோ பத்ரகாளியும் அதே போல தான். ராகு காலத்தில் தீபம் ஏற்றி ராகு பகவானை வழிபாடு செய்யணும்னா நம்மளுடைய சிந்தனை செதறாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ வந்து நேரம் சரியாக 3:45. எந்த நேரத்தில் வந்து சரியாக அந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது? இப்போ தான் 3:42 ராகு பகவானினுடைய மாற்றமும் கேது பகவானுடைய மாற்றமும். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு டைமில் நீங்களும் கேட்டிருக்கீங்க, நம்மளும் நம்மளுடைய நேரலையில் பார்க்கலாம் சுவாமியினுடைய அலங்காரம். மற்றும் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அவங்களுடைய காயத்ரியை சொன்னாலே போதுமானது. அண்ட் பொதுவாக ஒரு ராகு கேது வழிபாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா
அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி இந்த டைமில் தான் சொல்லணும் அந்த டைமில் தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் ராகு கேத்துவுக்கான காயத்ரியை நம்ம அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மற்றும் மனசில் வந்து ஒரு பய உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு ராகு பகவானும் கேத்து பகவானும் கொடுப்பார்கள். அண்ட் ராகு பகவான் வந்து இங்கே மங்களமூர்த்தியாக நமக்கு இருக்கார். அவங்களுடைய மனைவிமார்களோடு இருக்கிறதுனால யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகுவாக திருநாகேஸ்வரத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி கீழ்பெரும் பள்ளத்தில் வாசுகி அப்படிங்கிற இந்த சர்ப்பம் தான் வந்து தபஸ் பண்ணி சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய இந்த பாபம் வந்து தான் சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை அருந்தினார் இல்லையா, அதனால் அந்த பாபம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக கீழ்பெரும் பள்ளம் வாசுகி நாகம்தான் அங்கே நமக்கு காட்சி கொடுக்கறது. அதனால் நான் திருநாகேஸ்வரமாக இருக்கட்டும் கீழ்பெரும்பள்ளமாக இருக்கட்டும் யோகங்களை தரக்கூடிய ஆலயங்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த சமயத்தில் நமக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சமயத்தில் அனந்தன் வாசுகி இவங்க இரண்டு பேரையும் நம்ம மானசீகமாக பிரார்த்தனை பண்ணலாம். அண்ட் தினமுமே நேயர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா காலையில் எந்திரிச்ச உடனே அனந்தன் வாசுகி இந்த இரண்டு பேரையும் சொல்லி மானசீகமாக நீங்கள் வணங்கினீங்கன்னா ராகு கேத்து தோஷம் வந்து நிவர்த்தியாகும். ஏன்னா ஆதிசேஷன் பள்ளி கொண்டிருக்கார் இல்லையா பெருமாள், அந்த ஆதிசேஷனுமே நமக்கு ராகு கேத்து தோஷ நிவர்த்திக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ தலைவர்கள் நாகத்திற்கே தலைவர்களாக இருக்கக்கூடிய அனந்தனும் வாசுகியும் நம்ம வணங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாகதோஷம் காலசர்ப்பதோஷம் ராகுவினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் இது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும். ராகு கேத்து காயத்ரியும் தினசரி சொல்லலாம். இப்போ ராகு கேது அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவாகவே தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது, அது நீங்கள் இந்த நேரத்தில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ராகு காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த புத்தி மாற்றத்தை கொடுக்காமல் இருக்கணும். நம்ம ராகு காலத்தில் விளக்கேற்றுறோம் இல்லையா, ஸோ ராகு காலம் அந்த 1.5 மணி நேரத்தில் சில நல்ல ஹோரைகளும் நிச்சயமாக வரும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 1-2 மணி வரைக்கும் நமக்கு குரு ஹோரை இருக்கும். அப்போ அந்த 1.5 மணிக்கு தான் ராகு காலம் ஆரம்பிக்குது. ஸோ குரு ஹோரையில் ஒரு ராகு காலம் வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம அந்த எந்த வேலையை செய்கிறோமோ நமக்கு அது நன்மையை தான் தருவாரே தவிர அது தீமையை வந்து நமக்கு கொடுக்க மாட்டார். யமகண்ட காலத்தில் நான் சொன்னேன் கேது பகவானினுடைய அனுகிரகம் இருக்குன்னு. ஸோ இந்த ஆட்டோமொபைல் இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, கார் சம்பந்தப்பட்ட வியாபாரம் எல்லாம் பண்ணுறவங்க யமகண்ட காலத்தில் கேது பகவானை நினைத்து நீங்கள் விளக்கேற்றி வணங்கினால் உங்களுடைய வியாபாரம் வந்து நன்றாக இருக்கும். ஸோ எந்த நேரமுமே கெட்ட நேரம் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம எந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது கிரகங்கள்ட்ருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒன்று. ஆமாம், இப்போ ராகு வந்து மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்காங்க, கேது வந்து துலாம்லேருந்து கன்னிக்கு, இந்த 4 ராசிகளுக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது பலன்களோ பரிகாரங்களோ இருக்கா? ஆ, கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது நாள் வரைக்கும் மேஷ ராசியில் வந்து ராகு பகவானின் சஞ்சாரம் வந்து நிறைய மன குழப்பத்தை எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா குரு பகவானும் சேர்ந்து இருந்தார், அவங்களுக்கு சனியினுடைய சஞ்சாரமும் கொஞ்சம் சரியாக இல்லாததுனால எல்லாம் வரா மாதிரி வரும் தட்டி போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க மீன ராசிக்கு ராகு போயிருக்கிறதுனால மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி நேயர்களுக்கு இப்போ ராகு பகவான் வந்திருக்கிறதுனால 7.5 சனி காலமாகவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய சுப செலவுகள் வரும். எவ்வளோலாம் அவங்க சம்பாதிச்சு வச்சுருந்தாங்களோ வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, வீட்டில் குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய சுப செலவுகள் மீனராசி நேயர்களுக்கு வரும். குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு திருமண தடைகள், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவது, காதலர்கள் பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேருவது, இந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும். துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து ஏற்கனவே கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்கள் ரொம்ப அவமானங்களை எல்லாம் பார்த்த துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் போய் எங்கே கேட்டாலும் உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய பணத்தினால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் துலாம் ராசி நேயர்களுக்கு. பொதுவாக அந்த மாதிரி பலன்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு துறைக்கும் பலன் சொல்வீங்க, கலைத்துறையினர், மருத்துவத்துறையினர், அந்த ஊடகத்துறையினர், அரசியல் துறை, எந்த துறையினருக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது, யார் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அதான் இப்போ மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல அங்கீகாரங்கள் வரும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவத்துறையில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் வரும். இல்லை புதுசாக வந்து நிறையா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம்
விருச்சிக ராசி நேர்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா அந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொதுத்துறையில் வந்து இருக்கிறாங்க, இல்லை அரசியலில் இருக்காங்க, வக்கீல் வழக்கறிஞர்களாக இருக்காங்கன்னா அவங்களுடைய பேச்சு திறமையினால் அவங்க முன்னுக்கு வருவது, அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த துறையில் வந்து நல்ல வெற்றிகள் வரும். மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நல்ல பூமி சார்ந்த விஷயங்களில் நல்ல செம்மையாக இருக்கும் இந்த தடவை அவங்களுக்கு இந்த ராகு கேத்து. இன்றைக்கி என்னால் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா பின்னாடி எந்த நாட்களில் எந்த நேரத்தில் நான் கோவிலுக்கு போய் இதை ராகுக்கு பரிகாரத்தை செஞ்சுக்கலாம்? நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் அதை ஐயோ இன்னைக்கு எனக்கு போக முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக எந்த ஒரு பெயர்ச்சி வந்தாலும் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு 48 நாட்களுக்குள்ளே நம்ம அந்த ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா, 48 நாட்களுக்குள்ளே நம்ம தாராளமாக போகலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த மாகாளி அமாவாசை வந்து சூரிய கிரகணமாக வருது. ராகு கேத்துவுக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான இது வந்து கிரகணங்கள். ஸோ இந்த கிரகண தோஷம் அப்படின்னாலே ராகு கேது தான். அண்ட் இந்த மாதத்துலேயே நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ சூரிய கிரகணம் வருது, ஆனால் அது நமக்கு தெரியாது, அமெரிக்கா நாடில் முழுமையாக இந்த சூரிய கிரகணம் தெரியுது. வரக்கூடிய பௌர்ணமி வந்து நமக்கு சந்திர கிரகணமாக வருது. ஸோ அந்த நாட்கள்லேயும் நீங்கள் போயிட்டு இந்த ராகு கேத்துக்கான பரிகாரங்களை செய்யலாம். நீங்கள் அமெரிக்கா பற்றி சொன்னோன்னு இந்தியாவுக்கு பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாக எந்த ஒரு பெயர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ சமீப காலத்தில் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தங்களுமே வீட்டில் நிம்மதியாக இருக்கோமா, இல்லை ஒரு ஹாப்பியான சரௌண்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்குமே இல்லை. உலக அளவிலேயே ஒரு பொருளாதார பற்றாக்குறைகள் இருக்குது, இல்லைன்னா வியாதிகள்னால் மக்களுக்கு நிறைய அவஸ்தைகள் இருக்குது. ஸோ இந்த ராகு கேத்து பெயர்ச்சி கொஞ்சம் நமக்கு அதுக்கான ஒரு நல்ல மூச்சு விடலாம். பொருளாதாரத்துலேயும் சரி, வியாதிகள் குறைபாடுகளும் சரி, ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடு, ஒரு வளமான ஒரு இந்தியாவை நம்ம வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் இருக்கோம். நேயர்களுக்கு நிறைவாக இந்த முக்கியமான நாளில் என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வந்து இந்த ராகு கேத்து பெயர்ச்சி அனைத்து விதமான வளங்களையும் கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள், உடல் அளவில் இருக்கக்கூடிய குறைகள், ராகுவும் கேத்துவும் நான் சொல்கிற மாதிரி அனந்தனும் வாசுகியும் ஒவ்வொருத்தரனுடைய இல்லங்கள்லேயும் நன்மையை மட்டுமே தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை சொல்கிறேன். இன்றைக்கி யாரெல்லாம் கோவிலுக்கு போக முடியலையோ நாளை காலையில் கூட போயிட்டு பக்கத்தில் என்ன கோவிலாக இருந்தாலும் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. வாய்ப்பு அளித்தமைக்கு ஜெயா தொலைக்காட்சிக்கு மிகவும் நன்றி. அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்களோடையும் நேயர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி.